எங்களுக்காக பரிந்து பேசு தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. இறை வாய்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி 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 The kingdom of heaven is near. மத்தேயு 10:7. விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. கிறிஸ்துவின் அச்செய்தி. I am the way, I am the truth and I am the life. யோவான் 14:6. நானே வழியும் உண்மையும் உயிரும். இறைசுல் அன்பார்ந்த சகோதர சகோதரி அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே, We preach kingdom of God not so much by talking about it but by living it. அதாவது நாம் இயேசுவின் அரசை கர்த்தர் கவி ஜெபத்தில் சொல்கிறோம். உமது அரசு வருக, உமது ராஜ்யம் வருக அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அரசு, நீதியின் அரசு, நேர்மையான அரசு, அன்பின் அரசு. கிறிஸ்தராஜா திருநாளில் தூயவர் பாடுவதற்கு முன்னால் வரக்கூடிய அந்த புகழுரையில் இதை வரும், இந்த வார்த்தைகள்லாம் வரும். அப்படிப்பட்ட அரசு இங்கே இருத்தல் வேண்டும். இந்த திருவருகை காலத்தில் நமக்கு அதிகமாக சொல்லப்படுவது என்ன? மந்த புத்தியோடு இருக்காதீர்கள். களியாட்டத்தாலும் குடிவெறியாலும் உங்கள் புத்தி மந்தமாகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இவைகளினால் நாம் மதி மயங்கி விடுவோம். ஆகவே எது சரி எது சரியில்லை என்பதை பகுத்தறிவதற்கு அந்த புத்தி வேலை செய்யாது. இந்த ஒரு சினிமா பாட்டு இருக்கு, நாளை முதல் குடிக்க மாட்டேன், இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அப்படின்னு. அது நாளைக்கு அப்படி தான் வரும், நாளை என்பது வராது. ஆகவே இந்த நகைச்சுவையாக நான் பிள்ளைகளுக்கு கதையாக சொல்லுவேன். நரகத்தில் ஒரு கூட்டம், எல்லா பேய்களையும் வச்சுக்கிட்டு லூசிஃபர் தலைவன் நரகத்துக்கு வர மக்கள் குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு ட்ரைவ் ஒன்று செஞ்சு நிறைய மக்களை கொண்டு வரணும், என்ன செய்யலாம்? ஒன்று சொல்லும், நிறையா இனிமே சினிமா கொட்டாய் கட்டலாம் அப்படின்னு. கடவுளே இல்லைன்னு சொல்லி மக்களுக்கு மயக்கலாம், கடவுளே இல்லைன்னு சொன்னால் இன்னொரு பக்கம் கடவுளே இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேறு ஏதாவது நல்ல ஐடியாவை சொல்லுங்கள். எல்லாம் சொல்லி சொல்லி அழுத்து போச்சுங்க. ஒரு வயசான பேய், என்னுடைய அனுபவத்தில் நான் பயன்படுத்துகிற ஒரு யுக்தியானது எப்பொழுதும் எனக்கு வெற்றி தான். என்ன 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 சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாம் ஆர்வமாக கேட்டிருந்தேன். மக்களுடைய மனதில் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுங்க, அது கண்டிப்பாக நாளை என்பது வராது. ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய். Then and there, now. அதாவது ஆண்டவருடைய அரசு இங்கே நெருங்கி வந்துவிட்டது. அதற்காக நாம் வாழ நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன், எவ்ரி சிங்கிள் ஆக்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ், ஹேபிட்ஸ் பிகம் கேரக்டர், கேரக்டர் இஸ் அவர் டெஸ்டினி. சின்ன செயல்கள் நமக்கு பழக்கங்களாகின்றன, பழக்கங்கள் நம்முடைய கேரக்டர், நம்முடைய இயல்பாகின்றன, நம்முடைய இயல்பு விண்ணை நோக்கி கடவுளை நோக்கி செல்லக்கூடியதாக அமையும். டூ வாட் யூ கேன், டூ வித் வாட் யூ ஹாவ், டூ வேர் யூ ஆர்.
தியோடர் ரூஸ்வெல்ட் அருமையான வார்த்தைகள். என்ன உன்னால முடியுமோ செய், எங்க இருக்கிறியோ அங்க ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். என்ன உன்னால் செய்ய முடியுமோ அதை செய். சிறு காரியமா, என்னால் இதான் முடியும், என்னால் இதான் உதவி செய்ய முடியும், என்னால் இதுதான் செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டு செய். மதர் தெரசா சொல்வாங்க, நாட் த சக்சஸ் பட் வாட் யூ ஆர் டூயிங், என்ன செய்கிறாய் என்பதுதான் தேவையை தவிர வெற்றி கண்டாயா தோல்வி கண்டாயா என்பது அல்ல. உன்னால் இருப்பதை வைத்து கொண்டு செய். அந்த ஏழை கைம்பன் இரண்டு செப்பு காசுகளை கடவுளுக்கு கொடுக்கவில்லையா? அதுதான் ஒரு அளவுகோல், வாட் யூ கேன். ஸோ எனக்கு நிறையா இருந்தால் நான் நிறையா கொடுத்துருப்பேனே, அதெல்லாம் பார்க்காத, இப்போ என்ன இருக்குதோ அதை செய். உன்னுடைய நேரத்தை கொடு கடவுளுக்கு, உன்னுடைய எண்ணத்தை கொடு கடவுளுக்கு. ஆகவே இதைத்தான் இறைவனுக்கு செய்ய வேண்டும். அதை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு செய்தால் இறைவனுக்கே செய்ததாகும். கடைசியாக இருக்கு பார்த்தீங்களா, டூ வேர் யூஆர், எங்க இருக்கிறியோ அங்க செய். இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு, நிறைவாக இரு. எல்லா குற்றம் குறைகளை எல்லாம் அனுசரித்து போ. இறைவன் எப்படி இருக்கிறார், குற்றம் தன்னை நாடாது குணம் தன்னை நாடுபவர் கடவுள். அப்படிப்பட்ட நிலையிலே இருத்தல் வேண்டும். அட்வென்ட் இஸ் ஹோப், நாட் இன் எ பாசிவ் வே லைக் தட் ஆஃப் சம் ஒன் வெயிட்டிங் ஃபார் எ ட்ரெயின், பட் ஆக்டிவ் ஹோப், ஹோப் விச் கெட்ஸ் அஸ் ரெடி டு கிவ் ஆல் தட் இஸ் நீடட் ஃபார் ஜீசஸ் டு பி பார்ன் அகெய்ன் இன் அவர் ஹார்ட்ஸ். அதாவது இந்த திருவருகை காலம் என்பது ஒரு தயாரிப்பின் காலம். அவை வெறுமனே காத்து கொண்டிருத்தல் அல்லது தயாரிக்கப்பட வேண்டும். சில கர்ப்பிணி பெண்கள் அருமையா பிறக்க போகும் குழந்தைக்கு ஒரு ஸ்வெட்டர் பின்னுவாங்க, தன் குழந்தை பிறந்தவுடன் அந்த கம்பளி ஸ்வெட்டரை போடும். அதுதான் ஆக்டிவ் ஹோப் விச் கெட்ஸ் அஸ் ரெடி டு கிவ் ஆல் தட் இஸ் நீடட் ஃபார் ஜீசஸ். அது தன் குழந்தைக்காக தயார் செய்கிறது அந்த தாய். நாம் இயேசுக்காக என்ன செய்வோம்? ஒரு சில கான்வென்ட்லாம் நல்ல பழக்கம் இருக்குது, இப்போல்லாம் இருக்குதா என்னான்னு தெரியல. இந்த திருவருகை காலம் ஆரம்பித்தோடனே ஒரு பெரிய ரவுண்டு கேலண்டரில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு புண்ணியம் செய்யணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பழைய ஆன்மீகம், அதெல்லாம் இப்போ செய்யறது கிடையாது. இன்றைக்கி என்ன திரைப்படம் வரும், ஒரு மணிக்கு என்ன தெரியுமா இந்த திரைப்படம், சாயங்காலம் 7 மணிக்கு என்ன தெரியுமா இந்த திரைப்படம், சன் டிவியில் இன்றைக்கி இது வருது, விஜய் டிவியில் அது வருது, அத்துப்படி. ஆகவே தான் என்ன சொல்லியிருக்குது, குடிவெறியாலும் களியாட்டத்தாலும் மதிமயங்கி போகாதீர்கள். களியாட்டம்னா இந்த காலத்துக்கு ஏற்றது டிவி தான் அல்ல. ஆண்டவரை நம் உள்ளத்தில் எண்ணத்தில் வைத்தவர்களாக சிந்தித்தவர்களாக அந்த பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டே இருத்தல் வேண்டும். ஆண்டவருடைய பாடல்களை நீங்கள் கேசட்லேயோ சிடியிலேயோ போட்டு அது ஒழித்து கொண்டு இருக்க செய்யுங்கள். அது ஒழித்து கொண்டு இருக்கும் பொழுதே அங்கு இருக்கக்கூடிய தீயவைகள் ஓடிவிடும். எப்படி லைட்டு போட்டோன்னே இருள் போகிறதோ, எப்படி சாம்பிராணி போக போட்டோன்னே அங்கே இருக்கக்கூடிய நாற்றம் போகிறதோ, அதே போல் இந்த ஒளி அலையானது இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியே தள்ளிவிடும். ஆண்டவர் நம்மை சுற்றி நின்று சூழ்ந்து நின்று காப்பார். அவரே என் அரண், அவரே என் கேடயமாக இருப்பார். ஆகவே இயேசுவின் பிறப்பிற்கு நம் உள்ளங்களை தயாரித்து கொள்ள வேண்டும். த கிங்டம் ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ சின்ஸ் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட், நமக்காக இறைவன் தயாரித்து வைத்திருக்கிறார். எப்படி தாய் ஸ்வெட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அப்படி நாம் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு இடத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். பணக்கார அம்மா இறந்துட்டாங்க, இறந்துட்ட பிறகு மோட்சத்துக்கு போகிறாங்க. நல்ல அம்மா தான், ஆனால் கொஞ்சம் பிசுனாரி. ஒரு வானத்தூதரை கூப்பிட்டு இந்த அம்மாவுக்குரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து தாண்டி 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 போகுது, நல்ல கட்டடங்கள்லாம் போயிடுச்சு, ஒரு சாதாரண எளிமையான ஒரு கட்டடம் மாட்டி இருக்குது. இதான் உங்களுக்கு தயாரிக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு. நான் எவ்வளோ பெரிய பணக்காரி, எனக்கு வந்து இப்படி கொடுத்துருக்கீங்களேன்னு. அப்போ வானத்தூதர் சொன்னாரா, நீ எதை வந்து விண்ணகத்துக்கு அனுப்புனாயோ அதை வச்சு தான் உனக்கு தயார் பண்ணப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு நீ என்ன செய்தாய், கடவுளுக்கு எப்படி தாராளமாக இருந்தாய், எப்படி இருப்பாய் என்பதை அறிந்தே உனக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது விண்ணகத்தில் இருக்கக்கூடிய இடம்.
சின்ஸ் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட். இத்தகைய பின்னணியில் செபிப்போம். லார்ட் டீச்சர்ஸ் டூரிங் திஸ் அட்வென்ட் டு கீப் அவர் ஐஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் கிரைஸ்ட் அவர் ஷெப்பர்ட். ஆண்டவரே, இந்த தவக்கால திருவருகை காலத்தில் எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கட்டும். நேரே எங்கள் நல்ல ஆயன், உம்முடைய வழி நடத்துதலிலே இந்த தவக்காலத்தில் நாம் எங்களை கண்டுணர்ந்து பழையவைகளை களைந்து புதியவைகளை பின்பற்றக்கூடிய வழிவகைகளை கற்றுத்தாரும். ஏற்று வர மறளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். வருவாயின் தேவா, வருவா இறைவா. எந்த வாழ்வு உன் பணி செய், எந்த எண்ணம் உன் வழி செல்ல. உன் உள்ளம் வாரா, உன்னருள் தாரா, உன் பணி செய்ய வலிமையை அருள். என் உள்ளம் வாரா, உன் பணி செய்ய வலிமையை அருள்வாய். இறைவா இறைவா என்னில் வா. நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் விழாவென்று வழிந்த திருநீரே, கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, உன் அல்ல இயேசுவே, முது திரு காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு தீயதிடமிருந்து என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு உம்மை புகழ. ஆமேன். இரேசுலாண்டாண்டவர்களே, கத்தோலிக்க குருவானவர்களை ஃபாதர் என்று அழைக்கின்றோம். என்ன அர்த்தம்? அனைவருக்கும் தந்தை. இந்த உறவு ரொம்ப அற்புதமான உறவு. அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். நெய்வேலி, அவர் கோவாக்காரரு, பாம்பேயில் அவர் குடும்பம் இருக்கு, என் கூட ஃப்ரெண்ட் ஆனார். அந்த மாதா பக்தர் அவர். ஆகவே டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி மாதா திருநாள் அன்னைக்கு என் மகளுக்கு கல்யாணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டார். அந்த மகளுக்கு போய் அங்கே திருமணம் கொடுத்தேன். பாந்த்ராவில் அங்கே கோயிலில் கல்யாணம் கொடுத்துட்டேன். நாட்கள் கடந்தன. எத்தனை வருஷம்? 25 வருஷம் கடந்துச்சு. இப்போ எனக்கு மறுபடியும் அழைப்பு. அதே குடும்பத்திலிருந்து அந்த பிள்ளையினுடைய மகளுக்கு பாம்பேயில் கல்யாணம். 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த பாம்பேயில் அந்த கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. மகள் தாய்க்கும் கொடுத்தேன், மகளுக்கும். அதே போல் இன்றைக்கு 1:30 இங்கே பக்கத்தில் கிருமாம்பாக்கம் கோயிலில் புது நன்மை கொடுக்க போகிறேன். யாருக்கு? நான் ஏற்கனவே புது நன்மை கொடுத்த பிள்ளைகளினுடைய பிள்ளைகளுக்கு. அவே அம்மாவுக்கு கொடுத்தேன், இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்கின்றேன். அப்போல்லாம் எனக்கு பேர பிள்ளைங்களாக இருக்கிறார்கள். இதுதான் ஒரு கத்தோலிக்க குருவானவருக்கு இருக்கக்கூடிய பெரிய மகிழ்ச்சி. அந்த குடும்பங்களோடு இணைந்து இருக்கும்போது பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி. அந்த குடும்ப உணர்வுடன் இருந்தோம் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் இறையரசை இந்த உலகத்தில் கொண்டு வருவது. ஆகவே திருவருகை காலத்தில் இருக்கிறோம். அந்த குடும்ப உணர்விலே வளர்வோம். நன்றி எழுந்திருப்போம், ஆசிரியர் பெறுவோம், ஜபிப்போமாக. சிறப்பு ஆசிரியர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். Bow down for the blessing. May Almighty God, merciful God, by whose grace you have praised your faith in the first coming of His only begotten Son and yearn for His coming again, sanctify you by the radiance of Christ's advent and enrich you with His blessing. As you run the race of this present life, may He make you firm in faith, joyful in hope, and active in charity, so that rejoicing now with the devotion at the Redeemer's coming in the flesh,
you may be endowed with a rich reward of eternal life when he comes again in majesty. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுக்கே புகழ்.